ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய கதை கேட்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. வாங்க இன்னைக்கு இது தடை செய்யப்பட்ட பகுதி நாவலோட எபிசோடு 3 கேட்டுடலாம். நமிதா சிந்துவை கண்காணிச்சுட்டே இருக்கிறதுனால சிந்துக்கு கோபம் வருது. நமிதாவை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, அவளை நேராக குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் பண்ணிட்டா யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டிட்டு அன்றைக்கி இரவு வழக்கம் போல் அவங்க படுக்கையறையில் அவங்க படுக்க போகிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அவங்க கணவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது திரைசில. அதுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அங்கே யாரோ நின்றுட்டுருக்காங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே பயமும் அதிகரிச்சிருச்சு. அதனால தன்னோட ட்ராயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த திரைக்கு பின்னாடி நிற்கிற உருவத்தை பார்த்து குறி வைக்கிறாங்க. இதோட நாம் முடிச்சிருக்கோம். ஏ, என்ன பண்ண போகிற நீ? வெயிட் வெயிட், ஏ அது யாருன்னு தெரியாமல் நீ சுட்டு தள்ளிடாத. சொல்லி கொண்டிருக்கும் போதே அதீதமான கோபத்தில் இருந்தவள் உருவம் நின்ற திசையில் இரட்டு முறை துப்பாக்கியால் பட் பட் என்று சுட்டாள். ரிச்சர்ட், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அது இல்லை, கடந்த 25 வருஷமாக நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டு இருந்த அந்த சிந்து பைரவி இப்போ ஒரே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வெற்றி அடைஞ்சதும் என்னையவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எஸ், இவ்வளோ வருஷமாக அவளை ஒரு நல்ல சிநேகிதியாக தான் நினச்சி பழகிக்கிட்டு இருந்தோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாக தானே அவளை நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவள் சுயரூபமே நமக்கு இப்போ தானே தெரியுது. பணத்தை விட குணத்தை மதிக்கிற நாடு தமிழ்நாடு. அங்கே பிறந்துட்டு இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு பணத்தாசை பிடித்த மனுஷியாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல டார்லிங். சரி விடுங்க ரிச்சர்ட், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அவ மட்டும் என்ன இதுக்கு விதிவிலக்கா? நான் நல்லவன் தான், எப்பவுமே போல தான் இருக்கிறேன். அது உலகத்துக்கே தெரியுமே. தொழில் தர்மம் உள்ளவன் நான். பட் அவ இதோட அவள் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சுக்க வேண்டியதா? ம், நாட் ஓன்லி பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ், பர்சனலாகவே அவளோட தொடர்பை எல்லாத்தையுமே நாம் விட்டுடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. டோன்ட் ஃபீல் டார்லிங். இல்லை இல்லை, இப்போ நான் ஃபீல் பண்ணலை. இப்போ தான் என் மனசு அமைதியாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறதா உத்தேசம்? அவள் வாழ்நாள் முழுவதும் நினச்சி நினச்சி வருத்தப்படுற மாதிரி நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன். ரிச்சர்ட், உங்களுக்கு என்னாச்சு? எஸ், அப்போ தான் எனக்கு மனசு ஆறும். என்ன பண்ண போகிறீங்க? கொலை, ஒரே ஒரு கொலை. அவள் உயிருக்கு உயிராக நினைக்கிறது யார? அவள் பொண்ணுங்களை தான். நோ நோ நோ. அப்புறம் உனக்கு தெரிஞ்ச விவரம் அவ்வளோதான். இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன். அப்போ என்னோட உதவி உங்களுக்கு வேண்டாமா? வேண்டா. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வந்து வெரி குட்னு சொல்லுவேன். சரி ரிச்சர்ட், உங்கள் விருப்பம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். நான் போய் தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்களும் இப்போ போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரிச்சர்டின் மனைவி ஆல்யா படுக்கை நோக்கி சென்றாள். ஆண்டி, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? ஆமாம், இனிமே என்னோட முடிவு இதுதான். இத்தனை வருஷமாக அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டு இருந்தவ இப்போ என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறா. அவள் மொழியும் சரியில்லை. அவளோட கான்டாக்ட்ஸு, டேபு, லேப்டாப்பு எல்லாமே புதுசாக லாக் போட்டிருக்கா. முன்னாடி நானும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக இருக்குது. யாரை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவள் என்ன பண்ண போகிறா நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஆண்டி, எனக்கு என்னமோ நமிதாவுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி இங்கிருந்து அனுப்பிட்டீங்கன்னா அவள் பாட்டுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிடுவாள்ல. அப்புறம் இந்த தேவையில்லாத கவலையெல்லாம் உங்களுக்கு இல்லையே. நானும் முதல்ல அப்படி தான் யோசித்தேன். ஆனால் ஜீவிதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறந்தான் நமிதா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓஹோ,
அவளுக்கு கோர்ஸ் முடிகிறதுக்கே இன்னும் 6 மாதத்துக்கு மேல் ஆகிடும். இவ அது வரைக்கும் நம்ம கூடவே இருந்தாள்னா எல்லாருமே ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியதான். இந்த புழுவை இப்போவே நசுக்கி கொன்னுடணும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் அவளை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி போகிற வழியிலேயே அவள் கதையை முடிச்சிட வேண்டியதா. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. அவள் ஒத்துக்குவா, ஏன்னா அவளோட பெரிய மைனஸே கோவில் சாமி குலதெய்வம்னு பிரார்த்தனை பண்ணுறதான். அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த விஷயத்தில். நேர்த்தி கடன்னு கூட்டிகிட்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட இன்னும் 1:50 என் பொண்ணு சாக போகிறா. ஹ, சிரிப்பொலி நாலா பக்கமும் பரவி அமர்ந்து அடங்கியது. இது ஹைதராபாத். 10x10 அறையில் ஏசி சேரில் அமர்ந்து ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தவனின் முகம் வேர்த்து வெளவெளத்து போயிருந்தது. குளிர்சாதன பெட்டி 24 அளவில் தனது குளிரை வெளியேற்றியும் முழுவதும் வியர்வை மலையில் நனைந்திருந்தான் புவனேந்திரன். நாம் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பொம்பளைய பார்த்ததே இல்லை. எந்த தாயும் தன்னோட பிள்ளைங்களை கொல்லணும்னு நினைக்கவே மாட்டா. ஆனால் இவ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாளே. பிஸ்னஸ்க்காக தாம் பொண்ணையே கொல்ல துணிகிறவ நாளை பின்ன ஜெய்விதாவை கல்யாணம் பண்ணிட்டு ஃபுல்லாக இவளோட கண்ட்ரோலே வந்துட்டா இவ சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இத்தனை வருஷமாக நாம் அவகிட்ட வேலை செஞ்சோம். எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக. இப்போ நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த நேரத்தில் ஒரு பொண்ணை கொலை பண்ணுற திட்டத்தில் நாம் சேர்ந்து என்னமோ எனக்கும் கூட சரின்னே தோணலை. பாவம் அந்த பொண்ணு நமீதா. அவ அம்மா ஒரு கேடு கெட்ட பொம்பளைன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அரண்டு போய் தான் இருக்கிறா. அவளை கொன்னே ஆகணும்னு அவள் அம்மாவும் துடிதுடிச்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நாம் துணை போகிறது நல்லதில்லைன்னு தோணுது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சதிவேளையில் நம்ம கூட்டு சேரலைனா சிந்து என்னையும் கொன்னுடுவா. இறைவா, நீ இருக்கிறது இல்லை இல்லை, தப்பு தப்பு தப்பு, நீ இருக்கிற, உண்மையிலே இருக்கிற, சரியா? இந்த தீய செயலில் இருந்து முக்கியமாக என்னை காப்பாத்திடு. கடிகார மலாரத்தை அடித்தது மணி 1:30. கவலையும் மனதிற்குள் சிந்தனையும் அவனுக்குள் ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்க மறுநாள் சாயங்காலம் ஃப்ளைட்டுக்கு தயாராக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அப்படியே முன்புறமாக சாய்ந்து டேபிளின் மேலே தூங்கி விழுந்தே விட்டான். என்னடி அவர்கிட்ட பேசினதில் இருந்து நீ என்னவோ போல இருக்கிற. இல்லை, அவர் பேசுகிறத பார்த்தா பணக்காரங்க ரொம்ப மோசமானவங்கன்னு நினச்சி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏ விடுடி, கொஞ்ச நாள் போனால் அவரை பற்றி உனக்கே தெரிய போகுது. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. நான் அவரை பற்றி குறை சொன்னால் உனக்கு ஏண்டி கோபம் வருது? நட்பு தாண்டி, நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தியா, அதுக்காக தான் இவ்வளோ போராடுறேன். அவர் என்னமோ உன்னை நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்ம காலேஜுக்கு வந்த முதல் நாளை கொஞ்சம் யோசிச்சுப்பார். முதல்ல நீ யாருக்கிட்டேயும் பேசினியா? இல்லை, பெரிய இவ மாதிரிலாம் உட்காந்துருந்த. ஹே, சும்மா தாண்டி சொன்னேன். இங்கே பாரு, உங்ககிட்ட பேசி பழகிறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆச்சு தாயே. அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும். உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா முதல்ல அதை சொல்லு. ஏ, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்பா, இந்த பதிலை வாங்கிறதுக்கு தான் நான் ரொம்ப போராட வேண்டியிருக்கு உங்ககிட்ட. இது போதும் எனக்கு. அவர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுடி. இல்லை, அவர்கிட்ட என்ன பேசுறது? ஏய், நாளைக்கு நீ எங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அதை பற்றி அவர்கிட்ட கேஷுவலாக சொல்கிற மாதிரி பேச்சு கொடு. உனக்கு பயம்லாம் போயிடும். ஆ, பேசுகிறேன். அவள் தன் மொபைலை எடுத்து அவரின் நம்பரை தேய்த்தால் எதிர்முனை நீண்டு ஒலித்து அமர்ந்தது. என்னடி என்னாச்சு? அவர் ஃபோனை எடுக்கலை. சரி விடு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது வரைக்கும் அந்த காஃபி ஷாப்பில் போய் ஒரு காஃபியை குடிச்சிடுவோம். ஆ,
இருவரும் காஃபி ஷாப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்த நொடி மொபைல் ஃபோன் அழைத்தது. வேகமாக எடுத்து பார்த்தவளின் முகம் சுருங்கே போய்விட்டது. நமி, வேர் ஆர் யூ? அது ஃப்ரெண்டு கூட கோவிலுக்கு வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், சரியா? ஜீவிதாவுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு முதல் பரிகாரம் குலதெய்வம் கோயிலில் தான் பூஜை பண்ணணும். அது உன்னோட கையால் தான் பண்ணணுமா? லேட் பண்ணாமல் சீக்கிரவா. இல்லை, ஷாப்பிங் போகணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? சரி, நான் வர்றேன். என்னடி, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க? அந்த ராட்சசி ஃபோன் பண்ணிட்டா. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா? எதுக்குடி? நாளைக்கு அதிகாலையில் 4 மணிக்கு இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிற திரிபுர சுந்தரி குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஓஹோ, என்ன விஷயம்? ஜீவிதாவுக்கு செவ்வாதோஷம் இருக்குதா? அது என்னையும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால என் கையாலேயே பூஜை பண்ணுறது எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு எங்கள் குடும்ப ஜோதிடர் சொல்லியிருக்காரு போல். அதனால பூஜைக்காக போகிறேன். சரி சரி, நீ இதை பற்றி கவலைப்படாத. உன் ஆள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பாவண்டி, இன்றைக்கு உன் ஃபோன் அவர் எடுக்கலை, பிஸியாக இருக்காரு போல். சரிடி, நான் கிளம்புறேன். டேக் கேர். டைம் ஆயிடுச்சு, அப்படி நானும் பஸ்ஸில் கிளம்பிடுறேன். நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வா, சரியா? அப்புறமா வந்து ரிலாக்ஸ்டாக அவர்கிட்ட பேசிக்கோ. ஜீவிதா வந்ததும் அப்படியே மெதுவாக, உன்னோட ரெஜிஸ்டர் மேரேஜ் தான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு நடத்தி வச்சிடுறோம். சரி, நம்பிக்கையோடு போயிட்டு வா. ஓகேவா நமி? நான் கிளம்புறேன். இங்கே பாரு, எதாக இருந்தாலும் மொபைலை கையிலே வச்சுக்கோ. உனக்கு எதாவது பேசணுன்னாலும் உன் ஆள்கிட்ட எப்போனாலும் கால் பண்ணி பேசிக்க. அவர் எடுத்தால் பேசு, இல்லைனா நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், சரியா? ரிலாக்ஸ்டாக போயிட்டு வா. பாய் டியர். சற்று நேரத்தில் கார் அங்கே வந்து நிற்கவும் அதில் ஏறிக்கொண்டாள் நமிதா. நமி, நீ கோயிலுக்கு போகிறதுக்கு உனக்கு புதுசாக பட்டு புடவை, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு, அப்புறம் இந்த ஜுவல்லாம் நீ போட்டுக்க, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. அவள் சிறிது எரிச்சலுடன் அதனை பார்த்தாள். இப்போ இதெல்லாம் எதுக்கு? பூஜை தினமாக பண்ண போகிறோம். நோடா செல்லம், நீ சாதாரண வீட்டு பொண்ணு இல்லை, கோடீஸ்வரி சிந்து பைரவியோட பொண்ணு. நாளைக்கு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் போட்டுட்டு நீ பூஜை பண்ணாதா பூஜையும் முழு மனசோட நிறைவேறும். புரியுதா? மேனேஜர், பூஜைக்கு எல்லா ஜாமான்களும் வந்துருச்சான்னு பாருங்கள். எல்லாமே காரில் தயாராக இருக்குது மேடம். சரி, ஓகே, சூப்பர். இங்கே பாருங்கள், காலையில் சரியாக 3 மணிக்கு டிரைவரை வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. 4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்தில் என் பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பி ஆகணும். எஸ் மேடம், நான் அப்படியே பண்ணுறேன். நீ ஒரு ரூமுக்கு போமா, போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடணும். புரியுதா? மறந்து போய் தூங்கிடாத. சரி, நான் எந்திரிச்சிடுவேன். மஞ்சு அம்மா, சொல்லு கண்ணு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் மட்டும் மாடிக்கு கொண்டு வரீங்களா? அம்மாடி, நீங்கள் சாப்பிடலையா? இல்லைம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. மஞ்சுமா, சோஃபாவில் என்னோட பேக் ஒன்று இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு மேலே வரீங்களா? சரி சரி, அது வேணாம், அது அங்கே இருக்கட்டும், பால் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவள் மேலே ஏறி சென்றாள். மஞ்சுமா சிறிது நேரத்திற்கெல்லாம் பால் டம்ளருடன் மாடிக்கு சென்றார்கள். இந்தாங்கம்மா பால். அம்மாடி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? சொல்லுங்கள் மஞ்சுமா. இப்போல்லாம் நீங்கள் பழைய கலகலப்போட இல்லையே. ஏம்மா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா நீங்கள், உங்கள் ரெண்டு பேரையுமே குழந்தையிலிருந்து நான் தானே தாய்க்கு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா நீங்கள் எப்போ எப்படி இருப்பீங்கன்னு? என்னமோம்மா, உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அப்போது அங்கிருந்த டைம் பீஸ் கடிகாரத்தில் அலாரம் அடித்தது. பார்த்தீங்களா, நல்ல சகுனம், நான் சொன்னது அப்படியே நடக்கும் உங்களுக்கு. சரி சரி, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, காலையில் நீங்கள் சீக்கிரமாக எந்திக்கணும்ல, கோயிலுக்கு போகணும். அம்மா வேற என்னை கூப்பிடவும் இல்லை. நீங்கள் அம்மா கூட தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சுமா அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். உடலின் வசதி அதிகமாக இருந்ததால் படுத்த உடனே ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று விட்டாள் நமிதா. காலை 3 மணி ஆகியிருந்தது.
மமிதா எழுந்து விட்டாள். காலை எழுந்தவுடன் குளித்து கிளம்பிவிட்டு நேராக கீழே இறங்கி சென்றாள். நமி, புதுப்படவை உனக்கு அம்சமாக இருக்குடி. பெயருக்கு ஒரு சிரிப்பை உதிர்த்தாள் அவள். காலையிலே உன் முகத்தில் முழிச்சிட்டேன்ல, இன்னைக்கு எல்லாம் விளங்கின மாதிரி தான். மஞ்சுமா, நீங்கள் கிளம்பலையா? அவங்க எதுக்கு? அவங்க உன் கூட வரலை. என்ன சொல்கிறீங்க? நீனா அப்பா எல்லாரும் போகிறோம், சரியா? நம்ம கூட அந்த டாக்டர் தம்பி வர்றாரு. ஏன் மஞ்சுமா வந்தா என்ன? எல்லாரும் போயிட்டா அப்புறம் வீட்டில் ஆள் வேண்டாமா? அவங்க வீட்லேயே இருக்கட்டும். சரி சங்கர், நீங்கள் நமியை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் பின்னாடியே கிளம்பி வந்துடுறோம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சங்கர் தலையை ஆட்டினார். நமியை கூட்டிகிட்டு போங்க. டிரைவர் போர்ட்டிகோவிற்கு வந்து காரின் கதவை திறக்கவும் நமிதா அழகான பதுமை போல புத்துணர்ச்சியோடு அமர்ந்து கொண்டாள். நேராக கார் அந்த தெருவை தாண்டி மெயின் ரோட்டிற்கு வந்து பயணத்தை சீராக தொடங்கியது. சரியாக சாலையை கடந்து வெளிப்புற பகுதியில் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இருபுறமும் மிக உயரமான யூக்கலிப்டஸ் மரங்கள் அடர்ந்திருந்தது. அதன் வாசனை இதமான காற்றில் அப்படியே எங்கெங்கும் பரவியே இருந்தது. மனதில் புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்க காதில் இயர்ஃபோனை மாட்டியபடி பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டே வந்தாள் அவள். டிரைவர், அம்மா அப்பா எப்போ வருவாங்க? மேடம், அவங்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க. நாம் கிளம்பியே கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே ஆக போகுது. இன்னும் எவ்வளோ நேரம்? சரியாக இன்னும் 40 நிமிஷத்தில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். ஓஹோ, பின் சீட்டில் பெரிய பெரிய பைகள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. இதிலெல்லாம் என்ன இருக்குது? இதில் கோவிலுக்கான பூஜை பொருட்கள்லாம் இருக்குது மேடம். மாலை, அம்மனுக்கு பட்டு எல்லாமே இருக்குது. ஓ, கொஞ்சம் வேகமாக போங்களேன். மேடம், இவ்வளோ இருட்டில் வேகமாக என்னால் போக முடியாது. அதுவும் இல்லாமல் வேகமாக போகிறதும் ஆபத்தானது. அந்த டொயோட்டோ ஃபார்ச்சுனர் தனது வேகத்தை இலகுவாக குறைத்திருந்தது. டிரைவர், என்னாச்சு? மேடம், ஒரு 5 நிமிஷம், இப்போ வந்துடுறேன். எனக்கு புரியுது புரியுது, நீங்கள் பொறுமையாக போயிட்டு வாங்க. இடது பக்கமாக இருந்த பெரிய ஆலமரத்தின் அருகில் காரை நிறுத்திவிட்டு பின்பக்கமாக நகர்ந்தார் அவர். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் உள்ளே உட்காந்துருக்குறது? கால் வேற வலிக்குது. நாமளும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் காற்று வாங்கிட்டு அப்புறமா வந்து ஏறிக்கலாம் என ஏதேச்சையாக மெதுவாக இறங்கிய அடுத்த கணம் அவளின் பின்புறமாக வைந்த அந்த 2 கைகள் அவளின் வாயை பொத்தி அங்கிருந்த ஆலமரத்திற்கு பின்னால் இழுத்து சென்றது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடுவோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.